உங்களுக்கு திருமணமான பிறகு உங்களுடைய தலை பொங்கலை செலிப்ரேட் பண்ணீங்களா? எப்படி இருந்தது அந்த அனுபவம்? அதெல்லாம் ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி நடந்த மேட்டர்லாம் கேட்டது. நெக்ஸ்ட் இப்போ கரண்ட்டுக்கு வாங்க. கரண்ட்டு இப்போ என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க? இப்போ யாரடி நீ மோகினி நடிச்சிருக்கேன். எப்படி போயிட்டுருக்கு? ஒரு டிஃப்ரெண்டான காம்பினேஷன், நீங்களும் நயன்தாராவும் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. இந்த ஃபிலிம் வந்து வந்ததுலேருந்து, நியூஸ் வந்ததுலேருந்து படம் எப்படி இருக்கும் படம் எப்படி இருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருந்தது. நாங்களும் யூனிட்டுக்கு வந்தோம், டேரக்டர் மீட் பண்ணோம், கொரியோகிராஃபர் மீட் பண்ணோம், டான்ஸ் மாஸ்டர் மீட் பண்ணோம், எல்லாருமே அவங்க ஒப்பீனியன் சொல்லிட்டாங்க. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க இந்த படத்தை பற்றி? என்ன மட்டும் கேட்குறேன், நீங்கள் ரெண்டு பேரும் கேட்குறீங்க, உங்களை மட்டும் தான் கேட்குறேன், என்ன மட்டும் தான் கேட்குறீங்க. ஓகே, இது ஒரு ரொமான்டிக் காமெடி, ரொமான்ஸ் அண்ட் காமெடி. வயிறு குலங்க சிரிக்கலாம், ஃபேமிலியோடு சந்தோஷமாக, எந்த கருத்தும் இல்லாமல் ஒரு படம் பார்த்துட்டு போகலாம். நாங்கள் எந்த கருத்தும் சொல்ல படத்தில், கதையும் ஒன்றும் பெருசாக இல்லை, கம்ப்ளீட் என்டர்டெய்னர், குடும்பத்தோடு சந்தோஷமாக பார்க்கக்கூடிய ஒரு படம். ரொம்ப நல்லா வந்திருக்கு எங்கள் படத்தை, நாங்கள் அப்படி தான் சொல்லி ஆகணும், பட் அதுதான் நிஜம். ரொம்ப நல்லா வந்திருக்கு, நான் பார்த்த படம் நல்லாயிருக்கு. ஸோ இன்னும் எவ்வளோ முடியுமோ, எவ்வளோ தூரம் மக்களை சந்தோஷப்படுத்த முடியுமோ அதுக்கான பேக்கேஜஸ்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ சி, உங்கள் படம்னாவே வீட்டில் வந்து நீங்கள் அப்பாட்ட பேசுறதுலாம் வந்து இன்றைக்கி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் வந்து பயங்கரமாக வந்து ராவடி பண்ணிட்டு ரொம்ப இயல்பாக வீட்டில் அப்பாவை போட்டு கலாய்க்கிறதுலாம், இந்த படத்துலேயே அந்த மாதிரி சீன்ஸ்லாம் வச்சுருக்கீங்களா? உண்டு உண்டு உண்டு, வேற மாதிரி இருக்கு. இதில் என்னோட அப்பாவா ரகுவரன் சார் ஆக்ட் பண்ணியிருக்காரு, ரெண்டு பேரும் உள்ளியா கொஞ்சம் உயரமா ஒரு மார்க்கமா இருக்கும், ஒரு வித்தியாசமா இருக்கு எங்களோட கெமிஸ்ட்ரி. அது பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப கஷ்டப்பட்டு நடிக்க வேண்டியதா இருந்தது ரகுவரன் சார் கூட. உங்களுக்கு தெரியும் எவ்வளவு டிஃபிகல்ட் அவர் கூட நடிக்கிறது அப்படிங்கறதுலாம் இல்லைங்களா, ஒரே ஃப்ரேம்ல அவர் கூட இருக்கணும்னா. பட் ஆனா ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அந்த கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அவர் வந்து அவருக்கும் ரகுவரன் சாருக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரி சொல்லிட்டாரு. ஃபஸ்ட் டைம் தனுஷோட சேர்ந்து பண்ணுறீங்க, யாரடி நீ மோகினி அப்படின்னு, உங்கள் ரெண்டு பேருக்கு கொடுக்குற கெமிஸ்ட்ரி இந்த படத்தில் எப்படி இருக்கு? நான் தான் சொல்லுவோம், நீங்கள் தான் கண்டிப்பாக சொல்லணும், அது அவர்கிட்ட கேட்டு. நீங்கள் எதுக்கு உட்காந்துருங்க? ஹலோ, அவர் ஒரு கெமிஸ்ட்ரி சொன்னால் நீங்கள் ஒரு கெமிஸ்ட்ரி சொல்ல வேண்டாமா? அவர் அவங்க கெமிஸ்ட்ரியில் வீக், அப்படியா? மேக்ஸில் ஸ்ட்ராங், ஸ்ட்ராங் மேக்ஸில், தெளிவாக இல்லம்மா. எல்லாரும் எங்க கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, எங்களுக்கு தெரியல, ஆனா எல்லாரும் பார்த்து சொன்னாங்க நல்லா இருக்கு அப்படின்னு. இல்ல பார்த்து இனிமேல் நாங்க சொல்லணும் படம் வந்ததுக்கு? இல்ல, நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? எங்க டைரக்டர், கேமராமேன் எல்லாரும் சொன்னாங்க. நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்கன்னு தான் நான் கேக்குறேன். நல்லா இருக்குன்னு தோணுது, நல்லா இருக்குன்னு தோணுதுன்னு சந்தேகமா இருக்கே. இல்ல இல்ல, நல்லா இருக்கு, உண்மையிலேயே நல்லா இருக்கு, உண்மையிலேயே நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க காலேஜ் டேஸ்ல அழகான பொண்ணு கிராஸ் பண்ணி போறப்ப யாரடி நீ மோகினி அப்படின்னு கேட்ட பொல்லாதவனா நீங்க? சான்ஸ் இல்ல, யாரெல்லாம் கண்டுகிறதுல கைபிடிச்சு இழுத்துறது, கண்டிப்பா பொல்லாதவன் தான் அவரு. நீங்க எப்படி இயல்பாவே ஒரு வித்தியாசமான கேரக்டர் நிறைய தமிழ்ல பண்றீங்க? இப்ப பொதுவான கொஞ்சம் குறும்புக்கார பொண்ணா, துருதுரு பொண்ணா, இப்ப பில்லால பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஸ்டைலிஷா இன்னொரு விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் உங்க படத்துல என்னன்னா, அவங்களுடைய இயல்பான நடிப்பு. நான் சொன்ன மாதிரி நீங்கள் அப்பா கேரக்டர்னா வீட்டில் வந்து எவ்வளோ அடித்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது, அதெல்லாம் வந்து இங்கே இப்போ இருக்கிற பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஹா, நாம் செய்ய வேண்டிய வேலையை தனுஷ் செய்கிறாரு அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, ரொம்ப இயல்பாக நீங்கள் டான்ஸ் பண்ணுற விதம், ஒவ்வொரு டான்ஸ் மூமெண்ட்டும் பார்க்குறப்ப ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல், சில பேர் ஆடுறது வந்து ஆர்டிஃபிஷியலாக தெரியும், பார்க்குறவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடிருக்காங்க போல இருக்குது அப்படின்னு. ஆனால் ரொம்ப நான் சூக்காக ஆடுற மாதிரி, ஆனால் நீங்களும் கஷ்டப்பட்டுருப்பீங்க. எப்படி டான்ஸில் சின்ன வயசுலேருந்து இன்ட்ரெஸ்ட்டாக
இல்லை இயல்பா இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுனால ஏற்படுத்திக்கிட்டதா? இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் பழக்கணும் ஒரு வழி இல்லைன்ற சுச்சுவேஷனில் ஆட சொன்னாங்க. சரி லைஃப் போடுமே அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தில் குதிச்சது தான். குதிச்சது தான் குதிச்சதே பாடிக்கிட்டு இருக்கு. அது ஒரு மூணு படம் குதிச்சா நாலாவது படத்துலேருந்து ஆட ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப நல்ல ஒரு உண்மையை சொல்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டான்ஸ் மாஸ்டர் யார் சார்? கிளம்பும் போதே ஏதோ பிளான் பண்ணி பண்ணணும். காலேஜ் டேஸ் வேண்டியது. டான்ஸ் மாஸ்டர் யார் என்ன தெரியும் உங்க காலேஜ் டேஸ் பத்தி? ரொம்ப பிடிச்சது. பிடிச்சிருக்கா? இல்ல உங்களுக்கு இருக்கு இல்ல இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாம் பலே அப்படி நான் சொல்ல மாட்டேன். என்ன அப்படி நான் சொல்ல மாட்டேன். முடியாது இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. இருக்கு சொல்லுங்க. இருக்காங்க நான் சொல்ல மாட்டேன். இருக்காங்க நான் சொல்ல வேண்டாம். 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 ஆமா இல்லையா? ஆமா. நயன்தாராவோட டான்ஸ் மூவ்மெண்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் இந்த படத்துல டான்ஸே ஆடல. இல்ல பொதுவா ஒரு பாத்துறப்பலாம் பண்ணலாம். இல்லங்க அதாவது இந்த படத்துல வந்து இந்த ஒரு விஷயம் சொல்லியவணும். பாதி படம் நான் கண்ணை மூடிட்டு நடிச்சது தான் ஜாஸ்தி. அப்பதான் நல்லா நடிக்க முடியுது. அவங்க மூவ்மெண்ட் ஆடும்போது நான் இருந்தேன்னா கண்ணை மூடிட்டே நான் ஆடணும். எங்க விழுந்தா விழுந்தது தான். ஏன் அவங்களுக்கு கான்சியஸா இருக்கான் நான். ஸோ சீன் நடிச்சிட்டு இருக்கும்போது கண்ணை மூடிட்டே இப்படி இருக்கணும். கேமரா பின்னாடி இருந்தால் கண்ணை மூடிட்டே நடிக்கணும். ஒன்றும் புரியாது. இதில் மேடம் வேறு டைலாக் ரொம்ப மெதுவாக பேசுவாங்க. எப்போ டைலாக் ஆரம்பித்தாங்க எப்போ டைலாக் முடிச்சாங்கன்னு வேறு தெரியாது. அது சத்தமெல்லாம் ஆரம்பிச்சு சத்தமெல்லாம் முடிஞ்சிடும். முடிஞ்சிடும். எனக்கு நான் கண்ணை வேறு மூடிட்டு இருக்கேன்னா கீழே அதுக்குன்னு ரஷன் டேட் வச்சு நான் தட்டணும். முடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி நான் என் டைலாக் சொல்லணும். இவ்வளோலாம் கஷ்டப்படல. ஓகே சரி. இதில் ஒரு 90% வச்சுக்கலாம். ஒரு 10% நகைச்சுவைக்காக நான் ஹலோ ரெண்டு மூணு சீன் இவ்வளோ தூரம் அவர் வந்து சன் டிவி நேயர்கள் மாதிரி உங்களை பற்றி சொன்னதுக்கப்புறம் அந்த படத்தில் அவர் ஒரு நல்ல டைலாக் சொல்லியிருங்களேன். நான் எனக்கு டயலாக் நல்லா பேச தெரியும். இவர் அசிஸ்டன்ட் இதெல்லாம் சொல்லவே இல்லையே. எனக்கு தெரியாது அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. சரி விடுங்க. அது சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எதுவும் ஞாபகம் இல்ல. எதுவும் ஞாபகம் இல்ல. இல்ல அதான் கௌரவமா நம்ம சொல்லிக்கணும்ல. சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ்ங்க. சர்ப்ரைஸ். ஏ இல்ல இப்ப வந்து தனுஷ் வந்து உங்களை பத்தி கிரிட்டிசைஸ் பண்றதை விட ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்க்கு என்ன அழகுனா நம்மள நாமளே கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறது தான். அப்பதான் நம்மளுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்னன்னு தெரியும். உங்க டான்ஸ் பத்தி நீங்களே என்ன நினைக்கிறீங்க? ஏன் நீங்க இந்த டான்ஸ்லயே குருவா இருக்கீங்க? இல்ல அவர் ஒரு முடிவா இருக்காரு உங்களை பத்தி. அந்த முடிவு உண்மையான இல்ல? பார்க்கவே விடல. பார்த்தாதானே தெரியும் அது என்ன நினைக்கிறதுன்னு. ஏன் மத்த படத்துல எல்லாம் பாத்திருக்கீங்கல்ல? அவரே இந்த படம் மட்டும் பாத்துட்டு கஷ்டப்பட்டு ஆடுறீங்களா இல்ல ஈஸியா பார்த்தோம் கத்துக்கிட்டீங்களா எப்படி தெரியும்? என்னங்க என்ன நான் சொல்றது? என்ன பத்தி நான் எதுவுமே சொல்ல முடியாது. இல்ல எப்ப பார்த்தாலும் எல்லா கேள்விக்கும் இப்படி சிரிச்சுட்டே இருந்தா எந்த கேள்விக்கு தான் அப்ப நாங்க பதில் வாங்குறது? நீங்க வந்து ரியல் லைஃப்ல ரொம்ப சீரியஸான கரெக்டரா ரொம்ப ஜாலியான கரெக்டரா இப்ப எப்படி இருக்கணும்? அப்படிதான் ரொம்ப ஜாலியா இருப்பேன். சீரியஸா இருக்க மாட்டேன். சீரியஸா இருக்க தெரியாதா? சீரியஸா இருப்பேன். சில சில விஷயத்துல சீரியஸா இருப்பேன். யூசுவலி வெரி உங்க வாழ்க்கையில நீங்க பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்த புதுசுல வந்து தனுஷ் அப்படின்னு ஒரு பையனா என்ன இந்த பையன் ரொம்ப சின்ன பையனா இருக்கானே ஒரு 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு சினி இண்டஸ்ட்ரிக்கு வந்த பையமா இருக்கானே அப்படின்லாம் நிறைய விமர்சனம் வந்தது. ஆனா ஃபர்ஸ்ட் உங்க படம் வந்தோடனே மக்கள் கொஞ்சம் ஏற்றுக்கிட்டாங்க. அடுத்து உங்கள் படம் அடுத்தடுத்து வர வர ரொம்ப இயல்பான நடிப்பு அப்படின்னு நல்லா மனசுக்குள்ளே வாங்கிக்கிட்டாங்க. எந்த படம் உங்களை தமிழக மக்கள்கிட்ட அதிகமாக கொண்டு போய் சேர்த்தது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? காதல் கொண்டேன் தான். டவுட்டே இல்லை. காதல் கொண்டேன். அந்த கிளைமேக்ஸ் சீனில் வந்து நீங்கள் அந்த டான்ஸ் ஆடிட்டே சண்டை போடுற மாதிரி அது உண்மையிலேயே அது உணர்ந்து நடித்த மாதிரி அதுக்கு உண்மையாக ஒரே டேக்கா இல்லை எத்தனை டேக் போச்சு அதுக்கு? டேக்கெல்லாம் நிறையா போல. ஒன் டேக் ரெண்டு டேக் அவ்வளோதான். பட் உணர்ற ஸ்டேட்டஸில் நான் இல்லை அப்படின்னு. ஏன்னா மழை ரெயின் எஃபெக்ட்டு அந்த இடம் வந்து சும்மா 12-10 degrees அந்த குளிர் முடிச்சா போதும் தான். ஒன்றும் உணர முடியல. எல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. எதையும் உணர முடியல அந்த இதுலேயே. அது எவ்வளோ முடியுதோ பார்த்து பண்ண. அது அங்கே ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது. ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப சிரமப்பட்டு பண்ண விஷயம் தான். இல்லை எவ்வளோ சிரமப்பட்டாலும் அதானே உங்களுக்கு பேர் எடுத்து கொடுத்துருக்கு இல்லையா? சும்மா வரும்ல சுகுமார். கண்டிப்பாக கஷ்டப்பட்டாதான். ரொம்பதான். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. நான் மட்டும் இல்லை எல்லாருமே கேட்கணும்னு ஆசைப்படுற கேள்வி தான். ரஜினி சாரோடையும் நடிக்கிறீங்க. தனுஷ் சாரோட இப்படி இப்போ நடிக்கிறீங்க ஃபிலிம் பண்ணுறீங்க. ரஜினி சாரோட ஸ்பெஷாலிட்டி என்ன? தனுஷ் அவர்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன?
நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. Professional, very, very, very professional person. On time, always very punctual. One take, two takes. அதுக்கு மேல எல்லாம் போறது இல்ல சார். அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கு மேல என்ன சொல்றது, போறோம். எப்ப ஒரு ஒரு எல்லா ஆர்டிஸ்டுக்குள்ளயும் வந்து ஏதாவது ஒரு ஒரு சின்ன ஃபயர் இருக்கும். நம்மளுடைய ரோல் இப்படி இருக்கணும், நம்ம இந்த விதத்துல இப்ப ரீச் ஆயிட்டு இருக்கிற விதம் நமக்கு ஹாப்பி, ஆனா ஃபியூச்சர்ல இந்த ரோல்ல நம்ம ரீச் ஆகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி எண்ணம் உங்களுக்கு இருக்கா? இல்லை, கருத்துலாம் சொல்லணுன்னா ரஜினி சார் தவிர யார் கருத்து சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. வேறு யாருக்கும் அந்த ஒரு இதுவும் கிடையாது இல்லைங்களா? கருத்து சொல்லணும்னா நீங்கள் சொல்கிறவங்க சொல்லிகிட்டே இருக்கலாம், கேட்குறவங்க கேட்கணும்ல. கண்டிப்பாக அவர் சொன்னால் மட்டும்தான் கேட்பாங்க. கண்டிப்பாக கருத்து சொல்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்கணும் முதல்ல. அந்த தகுதிக்கே இன்னொன்று வருமானு தெரில, வரணுன்னாலும் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் நான் அதுக்கு வேலை செய்யணும், அதுக்கப்புறம் வரலாம் நான் இருந்தால் இல்லைங்களா. இந்த மாதிரிலாம் இருக்க விஷயங்கள், இந்த ரோல் பண்ணணும், இந்த ரோலில் போய் உட்காரணும்னு முடிவு பண்ணிட்டு நம்மளால் ஆக்ட் பண்ண முடியாது. இப்போ நிலைமைக்கு இன்னைக்கு என்ன பண்ணால் பெஸ்ட்டு அப்படிங்கிறத பண்ணிவிட்டு குதிரைக்கு கடிவாளம் போட்டால் மாதிரி, இந்த பக்கத்தில் யார் ஓடுறா, இந்த பக்கத்தில் யார் ஓடுறான்னு இல்லாமல் நான் எங்கே ஓடுறேன்னு பார்த்து ஓடிட்டுருக்கேன். அதான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். பெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அழகாக பேசுகிறீங்க, அது உண்மைதான். நீங்கள் சொன்ன மாதிரி ரஜினி சார் சொன்னால் கண்டிப்பாக அதை கேட்டுக்குவாங்க, அதை மனசுக்குள்ள மக்கள் வாங்கிக்குவாங்க, எல்லாமே உண்மை. நான் சொல்கிறது என்ன, நீங்கள் வந்து கருத்து சொல்கிற மாதிரி இல்லை, ஒரு ஸ்கிரிப்ட் வைஸ் ஒரு தீமை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். ஆனால் அது எந்த எந்த மாதிரி ஒரு தீம் மக்கள்கிட்ட போகணும் நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னு கேட்குறேன். அதுக்குன்னு இருக்காங்க, அவங்க அந்த வேலையை செய்யணும். இல்லை, அவங்க அந்த வேலையை செய்யணும்னு சொல்லல, அதுக்குன்னு அதுக்கான தகுதி உடையவர்கள் இருக்காங்க, விஷயம் தெரிஞ்சவங்க, நாளும் தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்க அதை கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஒரு புது பிரச்சனையை பற்றி டீல் பண்ண அது மாதிரி தானே சொல்கிறீங்க, ஒரு சோஷியல் தாட் அது மாதிரி ஏதாவது சொல்ற சோஷியல் தாட்னே இல்லை தனுஷ், இப்போ நீங்கள் காதல் கொண்டேன் வந்து வந்து பெரிய சோஷியல் தாட்லாம் கிடையாது, ஆனால் ஒரு வித்தியாசமான கதைகளும் இது வரைக்கும் எடுத்த லவ் சப்ஜெக்ட்லேயே வந்து ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கேரக்டரை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ண ஒரு படம் அந்த படம் காதல் கொண்டே. அதை சொன்னவர் யாருன்னு ஒன்று இருக்குல்ல, அது சொன்ன செல்வராகவன் சார். கண்டிப்பாக அது மாதிரி யாராவது இருந்தால் அவங்க சொல்லுவாங்க, நான் சொல்ல முடியாது எதுவும். நான் வந்து தானே சொன்னேன், சின்ன பையன், சின்ன வேலையை பண்ணிட்டு இருக்கேன். மேடம், உங்களுடைய ஃபர்ஸ்ட் என்ட்ரி தமிழில் என்ன, தமிழில் என்ன படம் ஃபர்ஸ்ட் என்ட்ரி? ஐயா. ஐயாவில் வந்து ஒரு பாவாடை தவணி போட்டு ஒரு நல்ல பொண்ணாக, ஒரு குங்குமம் ஒரு பொட்டு, அதுக்கு மேலே ஒரு சந்தனம் போட்டு வச்சுக்கிட்டு, ஸ்கூட்டியில் வந்து நிறையா குறும்பெலாம் செஞ்சுக்கிட்டு, அப்பா அம்மா உடலாக கொஞ்சிக்கிட்டு, அப்படி பார்த்த நயன்தாராவை பில்லால் சும்மா கன்னோட கில்லி மாதிரி அப்படியே டப்பு டுப்பு நடந்து வந்து மேலேருந்து டபால்னு காரில் குதிச்சு மரியாதையாக காரர்றா அப்படின்லாம் சொன்னால் மக்கள் அதிர்ச்சி அடைய மாட்டாங்களா? அந்த அதிர்ச்சி வந்து இது ஃபிலிம் பண்ணும்போது ரோட்லலாம் நடக்க மாட்டாங்க தெரியும்ல, ரோட்ல அவ்வளோ இடம் இருக்கும், நடக்க மாட்டாங்க, கார் மேலே தான் ஏறி இறங்குவாங்க. அந்த மாதிரி ஆகி போச்சு இப்போ. அப்படிதான் அவங்க தனுஷ்க்கு வந்து காதல் குண்டேன் வந்து மக்கள்கிட்ட அதிகமாக சேர்த்துது. நயன்தாராவுக்கு என்ன படம் மக்கள்கிட்ட அதிகமாக கொண்டு போய் ரீச் ஆச்சு சேர்த்துது? நீங்கள் சொல்லுங்க. ஐயாவா? நீங்கள் சொல்லுங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னா நான் சொல்லுவேன், எல்லாமே சொல்லுவேன், இந்த படமும் நல்லா இருந்தது, அந்த படமும் நல்லா இருந்தது. நானும் அப்படி தான் சொல்வேன், எனக்கு தெரியல எந்த படம் அவ்வளோ ரீச் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியல. அவர்கிட்ட கேட்டு என்ன பார்க்குறீங்களா? ரொம்ப விவரமான ஆள் தான் சார் அவங்க. நிஜமாகவே தெரியல இல்லையா? எனக்கு சத்தியமாகவே தெரியல. இல்லை, ஒரு ஒரு சட்டன் ஃபிலிம் ஒரு படம் முடிஞ்சோனையுமே நிறைய ஃபீட்பேக் வந்திருக்கும், இந்த கேரக்டர் பற்றி சூப்பராக பண்ணீங்க சூப்பராக பண்ணீங்கன்னு எல்லாருமே உங்களுக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா எனக்கு ரொம்ப ஜாஸ்தி எனக்கு ஃபீட்பேக் வந்தது பில்லா தான். பில்லா தான், ஆமாம். ஆனால் மற்ற படத்தில் எடுத்த ரிஸ்க் விடுதலை பெண்ணும் அதிகமாக எடுத்த மாதிரி தெரியலையே. ரிஸ்க்னா கேரக்டர் வைஸ் நடிக்கிறதுல நீங்கள் காமிச்ச ஒரு அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் கேரக்டரே கிடையாது. ஆமாம், அதில் ஒன்றுமே இல்லை, பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்படி ஒன்றும் கிடையாது. இட்ஸ் அது ஒரு இருக்கிறது ஒரு ஆட்டிடியூட் மட்டும்தான், அதை கேரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால்
அது ஃபுல் த்ரூ அவுட் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். அந்த ஆட்டிடியூட் கொண்டு வருது, அந்த ஆட்டிடியூட் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் நம்ம போடுறது க்ளோத்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதெல்லாம் வந்து கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். அதெல்லாம் தான் அதில், அதில் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஒரு கேரக்டர் கிடையாது. ஜஸ்ட் தி ஆட்டிடியூட் ஸ்டைல், ஆமாம் அது ஸ்டைல் ஆட்டிடியூட் அது மட்டும் தான். பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் கேரக்டர் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இப்போ சிவாஜி சார் என்ன பண்ணுவாரா, இப்போ ராஜராஜ சோழன் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணார்னா அவர் பண்ணிட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு பக்கத்தில் யாருமே வரமாட்டாங்களாம். ஏன்னா அவருக்கு அந்த நினப்பு இருக்குமா உள்ளுக்குள்ளே, நான் தான் ராஜராஜ சோழன் அப்படின்னு அவ்வளோ இன்வால்வ் ஆகிடுவாராம். பில்லா பண்ணி முடிச்சப்புறம் ஏதாவது பக்கத்துக்கு போட்டு அடிச்சு மிரட்டி ஏதாவது ஷூட் எல்லாம் பண்ணீங்களா? இல்லை அதுக்கு பில்லா பண்ணணும்னு அவசியம் இல்லை, ரியலாகவே தான் பண்ணுறாங்களா? சும்மாவே கையில் மாட்டினானே வேணா காலி அடி தான். நிறைய மனுஷன் அடி வாங்கியிருப்பார் போல இருக்கு. இல்லைங்க, நான் வேடிக்கை பார்க்கறதோட சரி, வேடிக்கை பார்த்ததே இவ்வளோ ரிசல்ட் வந்திருக்கு. அதுக்கே அது பார்த்தீங்களா, கேப் பார்த்தீங்களா, அதான் ரீசன். சில கலைஞர்கள் வந்து ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வந்தோடனே, ஒரு இடத்துக்கு உயரத்துக்கு வந்தோடனே மக்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கிற இடைவெளி அதிகரிக்கும், ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் ஆகட்டும். ஆனால் நான் இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தேன், ஏகப்பட்ட பேர் ஃபேமிலியோட, அது அது வந்து சுற்றி கடல் நடுவில் ஒரு சின்ன தீவு மாதிரி இருந்தது. எனக்கு என்ன ஆச்சரியம்னா அவ்வளோ யூனிட் எப்படி அங்கே வந்ததுங்கிறது ஒரு பக்கம் ஆச்சரியம்னாலும், அது கேட்டேன் அதான் சார் சினிமா அப்படின்னு ரொம்ப அழகாக அவங்க யூனிட்டில் பதில் சொன்னாங்க. அதை விட பெரிய ஆச்சரியம் என்னென்னா, ஒரு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் உங்களை பார்க்குறதுக்காக வரல, இல்லை ஒரு சின்ன பசங்க அந்த மாதிரிலாம் க்ரௌடில் வரல, ஃபேமிலியோடு எல்லோரும் வந்திருந்தாங்க. ஃபேமிலியோடு வந்துட்டு நான் தனுஷ் பார்க்கணுங்க அதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு. பொது இடத்துல உங்களுக்கும் உங்களுடைய ரசிகர்களுக்கும் இருக்கிற இடைவெளி ரொம்ப அதிகமாக இருக்குமா, இல்லை ரொம்ப இயல்பாக பழகுவீங்களா? நீங்கள் பார்த்தீங்களே இன்றைக்கி என்ன நினைக்கிறீங்க? இல்லை நீங்கள் எந்திரிச்சோடனே எல்லோரும் ஹாய் ஹாய் நீங்கள் சொன்னாங்க, நீங்களும் ஹாய் அப்படின்னீங்க. ரொம்ப குரூப் டான்ஸஸ்க்குள்ள கூட நீங்கள் ரொம்ப ஜாலியாக, ஒரு ரெண்டு பேர் மிஸ்டேக் பண்ண கூட தோளை தட்டி கொடுத்து சேரப் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இல்லை இயல்பாகவே அப்படியான்னு கேட்குறேன். சில பேர் வந்து கேட்குறேன்னு தோற நினச்சிக்காதீங்க, சில பேர் வந்து ஒரு சொசைட்டி அப்படின்னு வந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய இயல்பை மாற்றிக்குவாங்க. நீங்கள் இயல்பை மாற்றிக்கிறது வந்து முகத்தில் அழகாக தெரிஞ்சிடும் பார்க்குறவங்களுக்கு. ஆனால் எங்கள் யூனிட், நாங்கள் எங்கள் யூனிட்டோடு வந்தோம், எங்களுக்கு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இயல்பாகவே அப்படிதான், நான் என்ன மாதிரி இருப்பேன் அவ்வளோதான், எதுக்காகவும் நான் மாற்றிக்க மாட்டேன், அது எப்பவுமே அவ்வளோதான். இது ஃபேன்ஸ் ஸ்பாட்டில் வரும்போது வேலை ஜாஸ்தியாக இருந்தால் கொஞ்சம் கவனிக்க முடியாது தான், கை காட்டவோ இல்லை வழி பேசவோ கை கொடுக்கவோ முடியாது, மன்னிக்கணும். வேலை கம்மியாக இருந்தது, நிறையா ஃப்ரீ டைம் இருந்தது, சம்டைம்ஸ் இவங்களுக்கே ஷார்ட் எடுத்துன்னு இருப்பாங்க, அப்போலாம் போர் அடிக்கும், நிறையா டைம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நானே போய் கையெல்லாம் கொடுத்து ஆட்டோகிராஃப்லாம் போட்டு ஃபுல்லாக பேசுவேன். பட் வேலை நிறையா இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் சப்போஸ் ஒரு வேலையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிற காரணத்துக்காக நான் கொஞ்சம் கவனிக்காமல் இருக்கலாம். ரெண்டு மாதிரியாகவும் இருப்பேன், வேலை கம்மியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் பேசுவேன், வேலை ஜாஸ்தி இருந்ததுன்னா வேலையை தான். இதே விஷயத்தில் நீங்கள் எப்படி? ஆனால் ஹீரோயின் அப்படின்னு வரப்ப நிறையா, அதனால் பொதுமக்கள்னால நிறையா வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் இருந்தாலும் நிறைய நெகட்டிவ் இருக்கும், நீங்கள் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இல்லை யூஸ்வலி எல்லாருமே ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஃபேன்ஸ் அந்த மாதிரி வந்தாங்கன்னா டெஃபினட்டாகட்டும் அவங்களை போய் பார்ப்பேன், நான் கையில் கொடுக்க மாட்டேன், கொஞ்சம் பயமாக இருக்கும், ஏன்னா க்ரௌட் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா. ஏன்னா பல பேர் தமிழ்நாட்டில் மோதிரத்தை உரிய வேறு கை கொடுக்குற மாதிரி மோதிரமே போட்டுக்கிறது இல்லை, அதனால இல்லை க்ரௌட் ஜாஸ்தியாக இருந்துச்சு, கொஞ்சம் பயமாக இருக்கும் நம்ம கை கொடுக்கறதுக்கெல்லாம். பட் எல்லாரும் போய் மீட் பண்ணிட்டு வந்துடுவேன், ஆட்டோகிராஃப்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருவோம், போட்டு வந்துடுவீங்க. ரஜினி சாரோட இன்னொரு படம், உங்களுடைய கனவு படம் மாதிரி, என்ன படத்தை ரீமேக் பண்ணுவீங்க? பண்ணி நடித்தா என்ன இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு, எந்த ரோல்? நெட்ரிகன். நெட்ரிகன் இப்போ இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த அப்பா ரோல், பையன் ரோல் வேறு யாராவது பண்ண சொல்லிட்டு அப்பா ரோல் மட்டும் நான் பண்ணுவேன். ஏன் அந்த ரோலில் அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட்? ஏன் அப்படின்னா, அது வந்து பார்க்க ஒரு சாதாரணமான ரோலாக தெரிஞ்சாலும் ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஒரு பிளே பாய், அதுவும் கல்யாண வயசு இருக்கிற ஒரு பையனும், கல்யாண வயசு இருக்கிற ஒரு பொண்ணும் இருக்கிற ஒரு தந்தை, ஒரு பிளே பாய், மகாலட்சுமி மாதிரி ஒரு ஒய்ஃபு, பிளே பாய் போகிற இடத்துலலாம் லேடிஸு, அந்த கேரக்டர் மேலே நியாயமாக அவசியம் வரணும், கோவம் வரணும் ஆடியன்ஸுக்கு பயங்கரமாக, இதெல்லாம் ஒரு கேரக்டராக, இந்த கேரக்டர் எப்போ செத்துரும், அப்படி தான் இருக்கும் ஆடியன்ஸ் மெண்டல், அப்படி தான் இருக்கணும் கண்டிப்பாக. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னா, எல்லாருக்கும் அந்த கேரக்டர் எப்போ வரும், அந்த கேரக்டர் எப்போ வரும்ன்ற மாதிரி இருக்கும். அந்த அதர் ரோல் வந்து தெரியவே தெரியாது, பையன் ரஜினிங்கிற ரோல் தெரியவே தெரியாது, அப்பா ரஜினி வந்து அவ்வளோ ரசிப்பாங்க, எப்படி அதை அச்சீவ் பண்ணாருன்னே தெரியாது, ரொம்ப பெரிய சேலஞ்ச் அது. ரஜினி சாருங்கிறதுனால சொல்லலை, அது
பிடி அதை எப்படி கேப்சர் பண்ணாருன்னு புரியல. ரொம்ப ரொம்ப கஷ்டம். நியாயமாக அவ்வளோ அவர்ஷன் வர வேண்டிய ஒரு ரோல், அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கிறதுனால எனக்கு அது பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ரொம்ப சரியா சொன்னீங்க. எல்லாருமே ஒரு வெறுப்பு வர கேரக்டரானா எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த ஃபிலிம்ல. எல்லாருமே ஒரு வெறுப்பு வர வேண்டிய ரோல் எப்படி பிடிக்க வச்சாரு ஜனங்களுக்கு. ஒருவேளை அவருக்கு இருந்த இமேஜினால அதை அச்சீவ் பண்ண முடிஞ்சதா இல்லை எப்படின்னு எனக்கு தெரியல, பட் பண்ணா அது பண்ணணும் தான். பெரிய சேலஞ்சா நான் நினைக்கிறேன். இப்போ பில்லா ரீமேக் வந்தது, நல்ல சக்சஸ், நல்ல நேம் நயன்தாராவுக்கு, எல்லாமே ஓகே. ரீமேக் ஃபிலிம் பண்ணுறப்ப மக்கள் பொதுவாக வந்து ஒப்பிடுவாங்க, அந்த படத்தில் இந்த ரோல் அவங்க பண்ணாங்க, இந்த படத்தில் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க மனசு அறியாமே அவங்க படம் பார்க்குறப்பே உள்ளுக்குள்ளே கம்பேரிசன் ஓடிட்டே இருக்கும். இது எப்படி, இது எப்படி, இந்த சீனில் இவங்க பெட்டர், இந்த சீனில் இவங்க டவுன் அப்படிங்கிற மாதிரி. அப்படி ஏதாவது உங்களுக்கு விமர்சனம் வந்ததா, கிரிட்டிசைஸ் பண்ணாங்களா யாராவது? பில்லாக்கு வரல. ஏன்னா பில்லா வந்து இப்போ ரஜினி சார் படம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல வந்து, ஸோ அதனால அந்த கம்பேரிசன் எல்லாம் வரல. இதுக்கு மேபி வரும், யாரடி நீ மோகினிக்கு வந்தாலும் வரும். ஏன்னா தெலுங்கு ரீமேக்கு, அதில் த்ரிஷா வேற பண்ணியிருக்காங்க, ஸோ டெஃபினட்டாக கம்பேரிசன் வரும். ஸோ அதனாலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சீன்ஸு எல்லாமே பண்ணும்போது. ஏன்னா இதை அவங்க பெட்டராக பண்ணியிருக்காங்க, இல்லை இதை அவங்களுக்கு அளவுக்கு நம்ம பண்ணல, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது ரீமேக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இவங்களே வந்து போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க எப்போ பார்த்தாலும். இது அப்படி இல்லை, அந்த சீன் மாதிரி இல்லை, அந்த சீன் மாதிரி பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, தனுஷ் யாரோட செல்லம் அப்படின்னா? நான் எல்லாருக்கும் செல்லும், இல்லை தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் செல்லும். குறிப்பாக ரொம்ப ரொம்ப செல்லம், ரொம்ப மனசு உடைஞ்சு போகிறப்ப, இல்லை ஏதாவது ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறப்ப டக்குன்னு நீங்கள் இப்போ இவங்க பக்கத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிற நபர் யார்? இப்போ யோசிக்க தேவையில்லை, பட் என் அம்மா. அம்மா, அம்மாவுக்கு மேலே என்ன உலகத்தில் இல்லையா? அஃப்கோர்ஸ் அம்மாவுக்கு மேலே எதுவும் கிடையாது. அப்பா, அப்பா பற்றி சொல்ல வேண்டாம், தனுஷோட அப்பா அதை பற்றி சொல்லவே வேண்டாம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர், தெரிந்த ஒரு முகம், கஸ்தூரி ராஜா பையன் தனுஷ் சைட் எல்லாமே அதான். கண்டிப்பாக அதான் உண்மை. அம்மா பொதுவாக அம்மாக்கள்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா, நம்ம என்ன செஞ்சாலும் என் பையன் நல்லவன், கொள்ளையே பண்ணிட்டு வந்தாலும் என் பையன் வந்து ரொம்ப நல்லவன், அவன் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்கிறது அம்மாவுடைய கேரக்டர். உங்களுடைய படம் வெளியில் வந்த உடனே கண்டிப்பாக அம்மா உடனே பார்ப்பாங்க. பார்த்துட்டு அம்மா வாயிலிருந்து வர விமர்சனம் சரியான விமர்சனமாக இருக்குமா? இருக்காது, இருக்காது. அவங்களாம் எவ்வளோ கேவலமாக நடிச்சிருந்தாலும் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க, நான் நல்லா நடிச்சிருக்கேன்னு தான் சொல்லுவாங்க. அப்பா இருக்காரு செம்ம கேரக்டர், ஹீச் எடுத்துருவாரு. நான் சரியாகவே பண்ணியிருந்தாலும் அது தப்புன்னு தான் சொல்லுவார். என்கிட்ட வந்து ஒரு சேலஞ்ச், ஒரு அடி சேலஞ்ச், செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் வந்து செகண்ட் ரேங்கே எடுத்துகிட்டு இருந்தேன் கண்டினியூஸாக. எனக்கு சோம்பேறித்தனம், எனக்கு எழுத கை வலிச்சதுன்னா வச்சுட்டு வந்துடும், தெரிஞ்சால் கூட எழுத மாட்டேன், மூடி கொடுத்துட்டு வந்துடும். நினச்சா ஃபஸ்ட் ரேங்க் வாங்கலாம் இது ஒர்க்கு, ஆனால் வாங்க மாட்டேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எழுத மாட்டேன், அது என்ன ஃபஸ்ட் ரேங்க் பேக்கை குத்திட்டு இது மாதிரி. ஒரு அடி சேலஞ்ச் பண்ணிட்டு நாளை எடுக்க முடியாது, எடுத்துன்னா உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன். அப்படியா, சரி ஓகே. அப்போ சரி, ஃபுல்லாக எல்லாத்தையும் எழுதி முடித்தேன், எல்லா பேப்பரும் உட்காந்து எழுதி முடித்தேன், ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டேன். லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறேன். அந்த ரிப்போர்ட் கார்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறேன், அப்படியே அவளாக சைக்கிள் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்ட்டு எங்கள் அப்பாட்ட போய் போட்டு இப்படி ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியாது எடுத்துட்டேன். அவர் கேட்ட கேள்வி, யாரை பார்த்து பிட் அடித்தார் அவர்? அப்படி அவர் என்னோட குறைகள் மட்டும்தான் தெரியும், மேபி அதனால தான் வந்து நான் அதை நிறைய திருத்திக்க ஆரம்பித்தேன் நான் இருக்கலாம். பட் என்னோடய எங்கள் அப்பாவும் சரி, எங்கள் அண்ணாவும் சரி, நான் செய்கிற குறைகள் மட்டும் தான். அட்லீஸ்ட் செல்வாவது அப்பப்போ சொல்லுவான், டே நல்லா பண்ணிருந்தார், அதை நல்லா பண்ணிருந்தார். அப்பா சுத்தம் எப்பயும் எதுவும் நல்லா பண்ணது கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் வந்து ஒரு முதல் சந்தோஷம் அப்படின்னு ஒன்று இருக்கும். லைஃப்பில் வந்து மறக்க முடியாத உங்களுக்கு முதல் ஹாப்பி எது அப்படின்னு கேட்டால் தனுஷை கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவார் அதுக்கான பதில், உங்களுடைய வாழ்க்கையில் முதல் சந்தோஷம் எது அப்படின்னு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து உண்மையிலே நான் வந்து இந்த இந்த பிறந்ததுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச முதல் சந்தோஷம் இது தான் அப்படி நீங்கள் ஃபீல் பண்ண விஷயம் அப்படின்னு சொல்கிறது கஷ்டம், அப்படின்லாம் சொல்ல ரொம்ப கஷ்டம், எப்படி சொல்ல முடியும்? இது எனக்கு ரொம்ப கஷ்டம். முதல் சந்தோஷம்னா எப்படி சொல்ல முடியும்? இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும், நடந்தோன்னா இது வரைக்கும் நடந்ததுலே பெஸ்ட் இதான் எனக்கு பயங்கர ஹாப்பி அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்கல்ல? நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுல வந்து நான் எப்படி முதல் முதல் சந்தோஷம் அப்படினு சொல்ல முடியும். வேஸ்ட் இவங்க, நான் வேணா அவங்க அவங்க பதிலே நான் சொல்ல முடியும். நீங்க சொல்லுங்க. அவங்க அண்ணா பொண்ணு பிறந்த டேட்டா தான் இருக்கும். தெரியல அப்படியா, பிறந்தது உங்க அண்ணனுக்கு தானே? அது எவ்வளவு அழகா, அந்த பொண்ணு ஒரு அடி ஊருக்கு போயிடுச்சுங்க, அந்த ஒரு குட்டி பொண்ணு, ரொம்ப தேவையாது. இப்ப சொல்ல பேர் என்ன? ஆஞ்சலினா. ஆஞ்சலினா, ஓ ஆஞ்சலினா என்னோட ஃபேவரட் ஆக்ட்ரஸ். ஓகே, அந்த குட்டி பொண்ணு, சின்ன பொண்ணு, துபாய் போயிடுச்சு, 3 வயசு, துபாய் போயிடுச்சு. அந்த பொண்ணு ஷார்ட்டுக்கு வரலங்க, ஒரு மணி நேரம் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க.
வரவே மாட்டேன். இதெல்லாம் பார்த்தா நமக்கு தெரியும் அவங்க எதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க, எதுக்கு ரொம்ப வருத்தப்பட போறாங்க. குழந்தைகள்லாம் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஷார்ட்டுக்கே வரலங்க, இதெல்லாம் அநியாயமா இருக்கு. ஹோல் யூனிட் வெயிட் பண்றதுக்கு ஒரு மணி நேரம் அழுதுகிட்டே இருக்காங்க, ஒரே அழுவாய் போயிடலாம் கிடையாது. இல்லையா, அண்ணா வீட்டுக்கு போயிடுச்சு, ஹாலிடேஸ்க்கு போயிடுச்சு, கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்க்கு போயிட்டு திருப்பி வந்துடும், பட் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதான் அன்னைக்கு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட், அன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் பண்ணேன். அதனால சென்டிமெண்டலாவும் எனக்கு ரொம்ப லக்கி. அவ அப்படியே வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட், அப்ப தான் எல்லாமே. அதுக்கு அப்புறம் தான் சில குழந்தைங்க தான் அப்படி இருக்கும் இயல்பாவே வாழ்க்கையில. ஒருத்தர் டாக்டர்கிட்ட போயிட்டு சொல்லியிருக்காரு, எப்போ பார்த்தாலும் என் பையன் ஏதாவது முழுங்கிட்டே இருக்கான், கொஞ்சம் பாருங்க டாக்டர் அப்படின்னு இருக்காங்க. உடனே டாக்டர் சொல்லியிருக்காரு, அம்மாவை ஜாக்கிரதையாக பார்த்துக்க சொல்ல வேண்டியதானே, நீங்கள் அவன் பிறந்தப்போ அவங்க அம்மாவே முழுங்கிட்டான் அப்படின்னு இருக்காங்க. சில குழந்தைங்க இந்த மாதிரி அதிர்ஷ்டசாலியாகவும் இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தை சுட்டி எப்படி இருக்கு? நானே ஒரு குழந்தை முடியலை இல்லை, அப்படிதான் எங்கள் அம்மா சொல்கிறாங்க. அவங்க குழந்தை தானே, அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க. தனுஷ் ரசிக்கிற குழந்தை. தனுஷ், இந்த குழந்தையோட குழந்தை வீட்டில் என்ன பண்ணுறதுன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். அவர் ரொம்ப சேட்டை, எங்கள் அம்மா என்ன அடிக்கடி சொல்லுவாங்க, உன்னை பார்த்துக்கவே முடியல, ரொம்ப கஷ்டம், நீ சின்ன வயசில் இருக்கும்போது உன்னை என்னால் கவனிச்சிக்கவே முடியல, ஏதாவது ஓடிட்டே இருப்ப, உடச்சிக்கிட்டே இருப்ப, ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பேன். அப்படியே இருக்கார், டிட்டோ டிட்டோ, ஒரு இடத்துல இருக்கிறது இல்லை. எங்கேயாவது போயிட்டு இருக்க வேண்டியது, எதையா பிடிச்சி ஏறுறேன்னு சொல்லி இழுத்து போட வேண்டியது, அதை உடைக்க வேண்டியது, இதை உடைக்க வேண்டியது. ஆனால் பாருங்கள், சூப்பர் கேரக்டர், காஸ்ட்லி பொருள் மட்டும்தான் உடைப்பேன். சீப்பஸ்ட்ல சொல்றது சீப்பான பொருளாக சேச்சா அப்படி தள்ளி விட்டுறாரு. நான் அப்போ கூட சொல்லுவேன், டே உங்கள் தாத்தா தான் சூப்பர் ஸ்டார், உங்கள் அப்பா இல்லைடா அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். ஆனால் அவன் அது கேட்குற மாதிரியே இல்லை, ரொம்ப பார்த்து பார்த்து பார்த்து, ஆ அது காஸ்ட்லி, போய் இழுத்து போட்டு உடைக்க முடிவாக வந்திருக்கான். ஆமாம், அவன் குழந்தை தெரியாது இல்லைங்களா, பட் எவ்வளோ தான் எடுத்து எல்லாத்தையும் மேலே இருக்குது, என்றைக்காக மறந்து இதை கீழே வச்சுருவாங்க, உடைச்சிருவேன் முடிஞ்சது. எங்கள் அம்மாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணவும் முடியல, நீ அப்படி தான் இருந்த அப்படிங்க. இது நம்மளால ஒரு விமர்சனம் வந்து விடும். பொதுவாக வந்து குழந்தைங்களுக்கு ஒரு இயல்பு இருக்குது, என்னென்னா என்ன ஏதுன்னு கேட்காம இசை பாட்டு சாங் அப்படின்னு ஒன்று வந்ததுனாவே ஏதாவது ஒரு மூமெண்ட் இருக்கும். உங்களுடைய குழந்தை நீங்கள் நடித்த படத்தில் எந்த பாட்டுக்கு கிளப்புறீங்க? நான் ஐயோப்பா, ஐஸ்வர்யா வந்து பயங்கரமான அவங்க அப்பா ஃபேனுங்க, ஊர் ஃபுல்லாக என் ஹோடிங் இருக்குங்க. ஆ ஓகே அப்படின்னு போயிடுவாங்க வண்டியில் போகும்போது, அவங்க அப்பா போஸ்டர் குட்டியாக ஓரமாக ஞாபகம் அதை ஒட்டியிருக்கோம், அப்படின்லாம் பண்ணுவாங்க. நான் அப்படியே பார்ப்பேன், நான் சொல்லுவேன், எனக்கும் ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை அவங்க அப்பா ஃபேனாகவும், என் போஸ்டர் அவன் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு இப்படிலாம் பண்ணுவான், இதெல்லாம் பண்ணுவான் அப்படின்லாம் நான் சேலஞ்ச் பண்ணேன். எல்லாம் தண்டம், சிவாஜி சாங் வந்தால் மட்டும்தான் அவருக்கு இப்படி நிமிந்து பார்க்குறாரு, ஆடுறாரு, என் பாட்டெலாம் வந்தால் கண்டுக்கிறதே இல்லை. நான் இதுக்கும் வந்து டெய்லி போட்டு உட்கார கம்பல்சரி உட்கார வச்சு கேட்கறக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டே கிடையாது, அது அவர்கிட்ட அந்த ஒரு ஈர்ப்பு. ஆ தானா வர சின்ன குழந்தை கேட்டா தெரியல என்னது, அந்த குழந்தை அவங்க அம்மா மாதிரி புத்திசாலியா இருக்கான், புத்திசாலியா அப்பா மாதிரி முட்டாளா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்படி எல்லாம் நான் சொல்ல, அம்மா மாதிரி, அம்மா மாதிரி புத்திசாலியா இருந்தாலும் அப்பா மாதிரி அழகா இருக்கு இல்லையா? சுபா, அவருக்கே கொஞ்சம் ஓவரா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, உங்களுடைய நீங்க பரவாயில்ல, நான் சொல்லணும், நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன், இன்னும் என்ன பக்கமே ரொம்ப நாளா காணோம், எல்லாம் வந்து வழிமேல் விழி வைத்து ஒரு படம் வந்து அத்தி புத்த மாதிரி. மறுபடியும் நான் இப்ப யாரடி நீ மோகினியில அடுத்தது விஷாலோட படம் சத்யம், சத்யம்ல சத்யம்ல அப்படி தானா லேடி இன்ஸ்பெக்டரா? சி சி சி, இதெல்லாம் கிடையாது, கியூட்டான ஒரு கரெக்டர், கியூட்டான ஒரு கரெக்டர், எனக்கு ரொம்ப சந்தோஷம். லைட்டா லூஸா இருக்கும், அந்த லூஸ் மாதிரியே என்ன வந்து காமிச்சிருப்பாங்க அந்த படத்துல, என்னன்னு தெரியல, லூஸ் மாதிரியே காமிச்சிருப்பாங்களா இல்ல அப்படிதான் லூஸ் மாதிரி தான். சரி, அதர் லாங்குவேஜ்ல என்ன இப்ப பிற மொழி படங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தெலுங்குல இப்போதைக்கு அடுத்தது பாலகிருஷ்ணா படம் ஒன்று பண்றேன், வெற்றி அடையும் நினைக்கிறீங்க? அவ்வளோ அறிவு இல்லை எனக்கு, இல்லைன்னு நினைக்கிறேன்.
எந்த ஹிந்தி படத்தை தமிழ்ல பண்ணா பெரிய வெற்றி அடையும் கேட்டீங்கன்னா சொல்லலாம், எனக்கு இங்க இருக்கிறது ஏதோ கொஞ்சம் தெரியும். ஹிந்தி டேஸ்ட் எனக்கு எப்படி தெரியும்? சரி ஓகே, எந்த ஹிந்தி படத்தை தமிழ்ல பண்ணா பெரிய வெற்றி அடையும்? அப்படியே தெரிஞ்சாலும் என் மனசுக்குள்ளதான் வச்சுக்குவேன், நான் பண்ணுவேன். தெரியலன்னு சொல்லுங்க, நான் இதை சொல்லி யாராவது அதை பண்றதுக்கா? ரொம்ப ரொம்ப வில்லங்க தெரியாது அந்த ஆன்சர், அதனாலதான். ஹலோ, நான் வேணா காதுல சொல்றேன். சரி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த நல்ல நாள்ல நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க, சிரிச்சுக்கிட்டே ஷேர் பண்ணிட்டீங்க. நான் மட்டும் தான் சிரிச்சிருந்தேன். நீ என்ன, நீங்க பதிலே சொல்லலையே, அதனால சிரிச்சிட்டு மட்டும் தான் இருக்க முடியும். அவர் பதில் சொல்லதுக்கு அவர் இருக்க சிரிக்கிறதுக்கு நான் இருக்கேன், அப்ப பேலன்ஸ் ஆகணும்ல. இதெல்லாம் நல்லா பேசுங்க, டயலாக் பேசுங்கன்னா அப்படியே கம்முன்னு நிக்கலாம். அப்படியே சினிமால டயலாக் அவர் எவ்வளவு ஃபீல் இல்ல, நல்லா பேசுனீங்க, நல்லா பேசுனீங்களா? பேசுனீங்க, நீங்க பேசுனீங்க. அப்புறம் வேணா நான் அப்புறம் நிறைய உண்மை எல்லாம் சொல்ல வேண்டியது. சபாஷ், சரியான போட்டின் இருக்கு. அதிரடி கவர்ச்சி நயன்தாரா பாத்தீங்க, இது வரைக்கும் டிஃபரெண்டா நயன்தாரா ஹோம்லியா பாத்திருக்கீங்க, தாவானில பாத்திருக்கீங்க, அகைன் பயங்கரமான ஒரு இதா பாத்திருக்கீங்க, இப்படி எல்லாம் வந்து இப்போ வந்து பிகினி எல்லாம் வந்துட்டேன் பயங்கரமா. ரொம்ப தேவை இதெல்லாம் சொல்லுது. இட் இஸ் a very noticeable point. சோ இல்ல, இந்த மாதிரி இல்ல, இது எல்லாமே இல்லாம ஒரு நயன்தாரா பாப்பி யாரோட நீ மோகனில எஸ் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் சைடு இவ்வளவு தைரியமா ஒரு இன்டர்வியூல சொல்றேன்னா உங்களுக்கு தெரியணும். கண்டிப்பா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் சைடு இதுல பாப்பேன், எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பெரிய மாற்றம் டெஃபினட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க அவங்கள தேடி வேற மாதிரி ரோல்ஸ் எல்லாம் நடிக்க கூப்பிடுவாங்க நிறைய. அவங்க போக மாட்டாங்கன்னு வச்சுங்க, வேற விஷயம், பயங்கர சோம்பேறி. பட் பயங்கரமாக நடிக்கிற ரோல்ஸ் எல்லாம் இருந்தா இவங்கள கூப்பிடுற அளவுக்கு கண்டிப்பா இருக்கும். சார், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ரஜினி சார் அப்படின்னாவே ஒரு ஆன்மீகம் கலந்த ஒரு, என்ன ரஜினி சார்ட்ட வந்து ஏன் மக்களுக்கு அதிக பிரியம்னா, சில நடிகர்களுக்கு மாஸ் இருக்கும், எல்லா நடிகர்களுக்கும் மரியாதை இருக்காது. மாஸ் பிளஸ் மரியாதை கலந்த ஒரு மிக மிக உண்மையான சூப்பர் ஸ்டார், அவர் ஆன்மீகத்தில் பெரிய ஆள். ஏதாவது வெளி ஃபங்க்ஷன்ஸ் அதிகமாக வர்றதில்லை, வந்தாலுமே ஏதாவது ஒரு சின்ன கதை மாதிரி சொல்லி ரொம்ப இயல்பாக பேசக்கூடிய ஒரு நபர். ரெண்டு பேருமே ஒரே வீட்டில் இருக்கீங்க, அவர் ஆன்மீகத்தில் அப்படி. நீங்கள் ருத்ராட்சம் போட்டுட்ருக்கீங்க, அது படத்துக்காக போட்டிங்களா இல்லை உண்மையிலேயே எப்பயுமே போட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஆன்மீகத்தில் எப்படி? இது உண்மையிலேயே போட்டிருக்கிறது தான். ரைட், ஆன்மீகம் அதை பற்றி பேசுகிறதுலாம் வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பர்சன், பட் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன், கடவுளை முழுக்க முழுக்க நம்புறதும் கஷ்டம், முழுசாக நம்பாமல் இருக்கிறதும் கஷ்டம். சபாஷ், முழுக்க முழுக்க நம்புகிறவனுக்கு ஒருவேளை இல்லாமல் இருந்தா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். இல்லைன்னா சயின்ஸ் கீன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க அதுன்றாங்க, எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்குது. ஒரு சின்ன கார்னரில் 1% டவுட் இருக்கும். முழுக்க முழுக்க நம்பாமல் இருக்கிறது கஷ்டம், ஒருவேளை இருந்துட்டா அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். பயம்தான் இருக்கும், நம்பிக்கை இருக்காது, ஒரு பயம் இருக்கும். ஸோ கடவுளை முழுசு முழுக்க நம்புறதும் கஷ்டம், முழுக்க முழுக்க நம்பாமல் இருக்கிறதும் கஷ்டம். ஒன்று இதை செய்யணும் இல்லை அதை செய்யணும், நடுவில் இருந்தால் வேஸ்ட்டு. நீங்கள் இப்போ எதை செஞ்சிட்ருக்கீங்க? 90% நடுவில் இருக்கிறவங்க தான் நான் முழுக்க முழுக்க நம்புகிறேன். நம்புறீங்க? ஆ, நான் டைரெக்டாக பேசுவேன், லூஸ் நினச்சிடாதீங்க. கொஞ்சம் லூஸ் தான், அதாவது இல்லைங்க, ஒரு விஷயம் இன்ட்யூஷன் சொல்லுவாங்க, அது முன்னாடியே நமக்கு தெரியும் இது இப்படி தான் நடக்கும் அப்படின்னா நடக்கும் இல்லைங்களா? ஜோசியர்கள் அதுக்காக இல்லை, இல்லை நம்ம உள்ளுணர்வு மாதிரி எனக்கு, ஆ உள்ளுணர்வு அது ஜாஸ்தி, அதுதான் கடவுள் நான் நினைக்கிறேன். எனக்கு அது கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி. கண்டிப்பாக. ஆமாம், ஸ்பிரிச்சுவலில் மேடம் எப்படிங்க? ரொம்ப ரொம்ப ஸ்பிரிச்சுவல், எனக்கு கடவுள்னா ரொம்ப பயம். ஸோ அதனாலேயே தப்பு செய்யறது நம்ம போய் சொல்லுறது இதெல்லாம் பயமாகவே இருக்கும் எனக்கு. அதுக்குன்னு நம்ம எப்பவுமே தப்பு செய்யாமல் எப்பவுமே போய் சொல்லாமல் அப்படியெல்லாம் இருக்க முடியாது, நம்ம மனுஷங்க தான். பட் இருந்தாலும் ரொம்ப பயமாகவே இருக்கும் எனக்கு எப்பவுமே. நான் எப்பவுமே நினைப்பேன், நான் ஏதாவது செஞ்சேன்னா அது அப்படியே எனக்கு நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அப்படியே எனக்கு திருப்பி வந்துடும். நான் இன்னைக்கு ஒருத்தர் கொண்டு நல்லது பண்ணுறேன் அப்படின்னா நாளைக்கு எனக்கு கண்டிப்பாக அது நல்லது நடந்திருக்கு. எனக்கு ஒரு நாளைக்கு நான் கெட்டதாக ஏதாவது யோசிச்சிருக்கேன் யாரை பற்றி அப்படின்னா எனக்கு டெஃபினட்டாக அது அப்படி பேக் ஃபயர் ஆகிருக்கு. ஸோ அதனால் ரொம்ப பயம் எனக்கு. அண்ட் நான் பேசிக்கலி நான் கிறிஸ்டியன், பட் அப்படியெல்லாம் இல்லை, எல்லா காடும் எல்லா இதுவும் கோவில் எல்லாத்துலேயுமே போவேன். கடவுள் மேல பயம் இருக்கு ரொம்ப, ஒவ்வொரு நிமிஷத்துலயும் ஒவ்வொரு தருணத்திலையும். அதனால கண்டிப்பா ரெண்டு பேர் இப்படி ஃபுல்லா கடவுள் மேல முழுமையான நம்பிக்கையுடைய ரெண்டு பேர் பண்ற படம் கண்டிப்பா
அதுவும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி உள்ள படமாக வரும். ஏன்னா எண்ணங்கள் கரெக்டாக ஒத்து போச்சுன்னா எல்லா விஷயங்களும் சரியாக இருக்கும். ஃப்ரீக்வன்சி கரெக்டாக இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். இந்த நல்ல நாளில் நிறையா விஷயங்கள் நான் கேட்டேன். நான் முதலே சொன்ன மாதிரி தனுஷ் ரொம்ப அழகாக சிரிச்சுக்கிட்டே அவருடைய இயல்பான இதில் வந்து ரொம்ப அழகாக பதில் சொன்னார். நீங்கள் பாதி விஷயங்க வந்து பாதி இல்லை 90% சிரிச்சிங்க, ஒரு 10% போனால் போயிட்டு போதுன்னு பேசுனீங்க. அதுவும் நல்லா தான் இருந்தது. இன்னும் நல்லா தான் சொல்லி ஆகணும். நீங்கள் வேறு வழி இல்லையே அப்புறம், ஏன்னா மக்களுக்கு தெரியும் அப்படியே போய் தான் சொல்ல போகிறான் அப்படின்னு. ரொம்ப நல்லா ஷேர் பண்ணிட்டீங்க உங்களுடைய இந்த ப்ராஜெக்ட், இந்த படம். தனுஷா சொன்ன மாதிரி எல்லோரும் வந்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு மறுபடியும் ரொம்ப ஹாப்பியாக போகிற மாதிரி ஒரு உங்கள் ஃபஸ்ட்டு முதல் முறையாக ரெண்டு பேரும் இணைந்து நடிக்கிறீங்க. ஒரு மிகப்பெரிய உயரத்தை இதை கண்டிப்பாக தொடணும், ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடையணும். மீண்டும் இதே மாதிரி நிறையா நல்ல விஷயங்களை நீங்கள் மக்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, நான் ரெண்டு பேர்ட்டையுமே கேட்டேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி நடந்துக்குவீங்க அப்படின்னு. எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் இன்னொரு சூப்பர் ஸ்டாராக தனுஷ் ஆனாலும் கூட ஒரு பெரிய ஒரு ஒரு நிறைய ரோல் பண்ணி வித்தியாச வித்தியாசமான ரோலை ஒவ்வொரு படத்துலேயும் பண்ணுற நயன்தாராவாக மாறினா கூட ஒருபோதும் மக்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற இடைவெளி மட்டும் ரொம்ப அதிகரிச்சிடாமல் பார்த்துங்க. ஏன்னா சிவாஜி சார் சொல்கிற விஷயம் அதுதான், அடிக்கடி நடிகர் திலகம் சொல்கிற விஷயம் அதுதான். இந்த இனிய பொங்கல் திருநாளில் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். சன் டிவி நேயர்கள் அனைவருமே உங்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்களை வீட்டில் இருந்தபடி சொல்லுவாங்க. இறுதியாக மீண்டும் ஒரு முறை பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க, மக்கள்கிட்ட ஏதாவது பேசுறீங்க. இப்போ வந்து கல்ச்சர் ரொம்ப குறைஞ்சி போச்சு, முதல்ல மாதிரி இல்லை. பொங்கல் அப்படின்னா அந்த ஒரு ஃபீலிங் முதல்ல மாதிரி இருக்க மாட்டேங்குது. தீபாவளினாலும் அந்த ஃபீலிங் இருக்க மாட்டேங்குது. நானும் என்னோட அக்காலாம் பேசிக்கும் போது, என்ன ஒரு தீபாவளி மாதிரியே இல்லையாடா, பொங்கல் மாதிரியே இல்லை, இன்னும் சாதாரண மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு என்னென்னா ஒருத்தர் ஒரு இதில் பிஸி ஆகிட்டுறது தான் காரணம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிஸியாக இருக்கிறதுனால எவ்வளோ தூரம் முடியுமோ அதை பிடிச்சி இழுத்துக்கணும், ஒரு இதில் உட்கார வச்சு திரும்பி அதை ஃபாலோ அப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என் ஃபேமிலியில் அந்த சந்தோஷம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், அது எல்லார் ஃபேமிலியும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கல்ச்சர் ஃபாலோ பண்ணுங்கள். தீபாவளிங்கிறது இன்னொரு நாளாக இல்லாமல் ஒரு ஸ்பெஷலான டேயாக ஒரு ஃபெஸ்டிவலாக மாற்றணும் திரும்பி. ரொம்ப ஈஸி, எல்லோரும் ஒன்றா உட்காந்தா போதும் சபாஷ், அது செஞ்சால் சந்தோஷமாக இருக்கும். ஸோ அது இந்த பொங்கல்லேருந்து ஆல்ரெடி இருக்கிற வீடுகளை பார்த்து புறாமப்படுறேன், இல்லாத வீடுகளை இது செஞ்சால் நடக்கும்னு சொல்கிறேன். தேங்க்யூ.